வடலூரில் அடுத்தடுத்து வீடுகளில் புகுந்து தொடர் திருட்டு அரங்கேறியுள்ள சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் நட்டேசன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மார்ட்டின் மகன் அமலோற்பராஜ். இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சொந்த ஊரான வடலூருக்கு விடுமுறைக்காக வந்துள்ளார். அப்போது இவரது வீட்டில் இரவில் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் 1.5 பவுண்ட் தங்க நகை, 8,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் செல்போனை திருடி சென்றுள்ளார். இதேபோன்று அதே பகுதியில் உள்ள 2 வீடுகளில் அடுத்தடுத்து 2 செல்போன் மற்றும் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை திருடி சென்ற சம்பவம் நட்டேசன் நகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மர்ம நபர்கள் தெருவில் உலாவரும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ள நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி தொடர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வரும் மர்ம நபர்களை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்று வடலூர் காவல்துறையினருக்கு அப்பகுதியினர் கோரிக்கை வைத்துள்ளனர். சமீப காலமாக வந்து தொடர் திருட்டு சம்பவங்கள் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு. கஞ்சா புழக்கம், குறிப்பாக சொல்லப்போனால் கஞ்சா புழக்கம் அதிகமாக அங்கே இருக்குது. இளம் தலைமுறையை வந்து அழிக்கக்கூடிய, நாசப்படுத்தக்கூடிய இந்த செயல்கள் வந்து வடலூர் பகுதியில் வந்து மிகவும் கடுமையாக முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இப்போது அதிகமாக இருக்குது. நேற்று ஒரே நேரத்தில் காலையில் அதிகாலையில் ஒரே தெருவில் 5 வீடுகளில் நகை பணங்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. எல்லோரும் இருக்கும் பொழுதே மயக்க மருந்து தூவி என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, செல்ஃபோன், நகை, பணம் அப்படின்னு சொல்லி ஒரே நேரத்தில் 5 வீடுகளில் தொடர்ச்சியாக கொள்ளை போயிருக்குது. சமூக விரோதிகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது இந்த பகுதியில். யார் வராங்க போகிறாங்கன்றதே தெரியல. அதனால் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளை நாங்கள் விடுக்கிறோம். பொதுமக்கள் சார்பாக எங்களுடைய பகுதியில் வந்து மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது. எங்களுடைய பகுதியில் வந்து ஒரு கட்டாயம் வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தணும். இந்த திருட்டு, கஞ்சா போன்ற குற்ற செயல்களை காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்தவர்கள் வந்து ஒடுக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.